Romans 1:16, 1, 2, and 3. Let's go. I am not ashamed of the gospel of Christ, for it's the power of God unto salvation to everyone that believes. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. It's the power of God unto salvation. ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலன். ஆமென், ஆமென் சொல்லுங்க. Not just to be saved but more than that. ஏதோ ரட்சிக்கப்படுவதற்காக மாத்திரமல்ல, அதையும் தாண்டியதாக இந்த சுவிசேஷம் இருக்கிறது. So this evening, இந்த மாலை நேரத்திலே, we are going to see what we are going to hold and appropriate because of the preaching of the gospel. இந்த சுவிசேஷத்தை, இந்த சுவிசேஷத்தின் பிரசங்கத்தின் மூலமாக நாம் எதை பிடித்துக் கொள்ள வேண்டும், எதிலே சரியாக நிற்க வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். Book of Romans chapter number 10 and verse number 9. ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம். Romans chapter 10 and verse number 9. ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம். It says, if you confess with your mouth the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு, and believe in your heart that God had raised him from the dead, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்தால், you shall be saved. நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். You shall be saved. நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். The word saved, ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தை, is the word sozo, S-O-Z-O. Sozo என்ற வார்த்தையாகும். Just make a note of that in your brain or write it down. உங்க மனசு, உங்க மூளையில எழுதிக்கோங்க, இல்லாட்டி நீங்க ஒரு தாளில் எழுதி கொள்ளுங்க. அதனுடைய அர்த்தம், it means to preserve. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சோசோ என்று சொன்னால் பாதுகாப்பது. It means to heal. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சுகமாக்குவது. It means to restore back to health. மீண்டும் பழைய நிலைமைக்குள் கொண்டு வருவது. It means to preserve one who is in danger. ஆபத்திலே இருப்பவர்களை பாதுகாப்பது. That is the word sozo. அதுதான் sozo என்ற வார்த்தை. And the Bible says, வேதம் சொல்லுகிறது, you shall be saved. நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். It is just more than salvation in terms of coming from darkness to light. அது ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தை, நாம் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வந்து விடுகிறோமே அதோடு நிறுத்திக்கொள்ளவில்லை. Hallelujah. Hallelujah. The book of Matthew chapter 1 and verse number 21 says, மத்தேயு 1:21 லே வாசிக்கிறோம், she will bring forth a son and you shall call his name Jesus. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. And he will save his people from sin. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். The word save is the word sozo. ரட்சிப்பு என்ற வார்த்தை sozo என்ற வார்த்தை. Hallelujah. Hallelujah. They will save from sin. அவர் பாவத்திலிருந்து ரட்சிப்பார். The previous verses will deliver us from sickness and disease and keep us. அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையில பார்க்கிறோம், அவர் வியாதியிலிருந்து, பலவீனங்களிலிருந்து, ஆபத்திலிருந்து ரட்சிப்பார். John chapter 3 and verse number 17 says, யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, God did not send the son to the world to condemn the world. தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை ஆக்கினை தீர்க்கும்படியாய் அனுப்பவில்லை. But the world through him might be saved. அவர் மூலமாய் உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அனுப்பினார். The word saved is again the word sozo. இந்த இடத்திலே வரக்கூடிய ரட்சிப்பு என்ற வார்த்தையும் sozo என்ற வார்த்தை. Hallelujah. Hallelujah. What am I trying to tell you this evening? இந்த மாலை நேரத்திலே நான் உங்களுக்கு எதை சொல்ல முயற்சிக்கிறேன் என்றால், the word salvation is a big word. ரட்சிப்பு என்ற வார்த்தை மிகவும் பெரிய வார்த்தை. Somebody shout a hallelujah. Hallelujah என்று எல்லாரும் சொல்வோமா? Hallelujah. Hallelujah. It's not just to save you. அது உங்களை ரட்சிப்பது மட்டுமல்ல, it's to preserve you. அது உங்களை பாதுகாப்பது. Every single day of your life. உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும். Hallelujah. Hallelujah. That's why I love to preach the gospel. எனவே தான் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். It can heal you. அது உங்களை ரட்சிக்கும், உங்களை சுகமாக்கும். It can restore you. அது உங்களை திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு செல்லும். Will you say hallelujah? Hallelujah-னு சொல்லுங்களேன்.
book of 3 John and verse 2 says, yo 3 யோவான் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, but I pray, பிரியமானவனே நான் இப்படியாய் ஜெபிக்கிறேன், it's a prayer, இது ஒரு ஜெபம், that you may prosper, நீ எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்க வேண்டும், and be in health, ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், just as your soul prosper, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று அங்கே வேண்டுதல் செய்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்களேன். I want to prosper. I don't know about you. நான் செழிக்க வேண்டும். நான் செழிக்கணும். உங்களை பத்தி எனக்கு என்னன்னு தெரியல. If you want to prosper, will you say amen? நீங்க செழிக்கணும்னா ஆமென் நேர சொல்லிருக்கணும் இல்லையா? We want to prosper. நாம் செழிக்க வேண்டும். The Bible says the there was a prayer to God that you must prosper. இங்க ஒரு ஜெபத்தை பார்க்கற ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான் செழிக்க வேண்டும் என்று சொல்லி. So God desires us to prosper. தேவனுடைய விருப்பமே என்னவென்று சொன்னால் நாம் செழிக்க வேண்டும். The gospel of Christ causes us to prosper. தேவனுடைய சுவிசேஷம் நாம் செழிப்பதற்கு அது காரணமாக இருக்கிறது. Prosper from darkness to light. இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள் செழிப்புக்குள் கொண்டு வருகிறது. From chains to freedom. சங்கிலிகளிலிருந்து விடுதலைக்குள் கொண்டு வருகிறது. From sickness to health. வியாதியிலிருந்து ஆரோக்கியம். From goodness to more goodness. நன்மையிலிருந்து இன்னும் அதிக நன்மை. From faith to faith. விசுவாசத்திலிருந்து இன்னும் விசுவாசம். From glory to glory. மகிமையின் மேல் மகிமை. Come on, somebody shout hallelujah. Hallelujah என்று எல்லாரும் சொல்லுவோம். Thank God for the gospel. தேவனுடைய சுவிசேஷத்துக்காக நன்றி. So that's the heart of God. இதுதான் தேவனுடைய இருதயம். That when we prosper, நாம் செழிக்கும் போது, we are a witness and a testimony to others. மற்றவர்களுக்கு முன்பாக நாம் சாட்சிகளாய் இருப்போம். The greatest problem today, இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? Is the words of what we preach, நாம் பிரசங்கிக்க கூடிய வார்த்தையும், and what we live, நாம் வாழக்கூடிய வாழ்க்கையும், there's a mismatch. அதுக்கு ஒத்தே போகல. Hallelujah. Hallelujah. We say our God is a good God. நாம் சொல்லுகிறோம் நம்முடைய தேவன் நல்ல தேவன் என்று. But our life does not reflect the goodness of God. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நன்மை பிரதிபலிக்கவில்லை. I want to let you know this evening. இன்றைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். You are God's display material. நீங்கள் தேவனுடைய தேவனை பிரதிபலிக்க கூடிய ஒரு பொருளாக இருக்கிறீர்கள். Hallelujah. You are God's display material. நீங்கள் தேவனை பிரதிபலிக்க கூடிய ஒரு பொருள். When people see you, they see God inside of you. ஜனங்கள் உங்களை பார்க்கும்போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய தேவனை பார்க்கிறார்கள். Praise God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. When we go through trials and troubles, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் கடந்து செல்லும்போது, this gospel must work in us and through us. இந்த சுவிசேஷம் நமக்குள்ளும் நம் மூலமாயும் வேலை செய்ய வேண்டும். For it is the power of God. ஏனென்று சொன்னால் இது தேவபலன். Unto salvation. ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவபலன். For those who believe. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு. Hallelujah. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவபலன். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா என்று சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. If you decide tonight, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுப்பீர்களானால், that my life must reflect the gospel. சுவிசேஷத்தை என் வாழ்வு பிரதிபலிக்க வேண்டும். The gospel of Christ. கிறிஸ்துவின் சுவிசேஷம். And I want to let my light shine. என்னுடைய ஒளி பிரகாசிக்க வேண்டும். You make up your mind right now. இன்றைக்கு உங்கள் மனதை ஒரு தீர்மானத்துக்குள் கொண்டு வாங்க. You tell yourself this evening. இன்றைக்கு உங்ககிட்ட நீங்களே சொல்லுங்க. If you're sick in your body. உங்கள் சரீரத்திலே நீங்கள் வியாதியா இருப்பீர்களானால், you cannot glorify the Lord. தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த முடியாது. But if you can be healed of that problem. அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் சுகமாகலாம். That testimony will glorify Christ you worship. நீ அப்படி நீங்கள் சுகமாகும் போது நீங்கள் ஆராதிக்க கூடிய அந்த தேவனை மகிமைப்படுத்த கூடியதாக உங்களுடைய சாட்சி இருக்கும். Make up your mind tonight. இன்றைய இரவு நேரத்தில் உங்க மனதில் தீர்மானம் எடுங்கள். That you're going to get rid of that problem. அந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுதலையாக போகிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள். The Lord desires that you prosper in every area of your life. ஏனென்று சொன்னால் தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் உங்கள் வாழ்வின் எல்லா பகுதியிலும் நீங்கள் செழித்து இருக்க வேண்டும், சுகமாய் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Lift your hands and say, Lord, help me prosper.
கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் செழிக்க எனக்கு உதவி செய்யுங்கள். I want to be in health. நான் ஆரோக்கியமா இருக்க வேண்டும். I want to be good. நான் நன்றாக இருக்க வேண்டும். I want my life to be crowned with good things. என்னுடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு நன்மையான காரியங்கள் தொடர வேண்டும். Because I am your display material. ஏனென்று சொன்னால் உம்மை பிரதிபலிக்க கூடிய ஒரு பொருளாக நான் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கே மகிமை. This gospel, இந்த சுவிசேஷம், this good news, இந்த நற்செய்தி, was preached all the way back even in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் இது பிரசங்கிக்கப்பட்டு இருக்கிறது. What kind of gospel was preached in the Old Testament? பழைய ஏற்பாட்டிலே எப்படிப்பட்ட சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது? The gospel was preached to a man called Abraham. சுவிசேஷம் ஆபிரகாம் என்ற பெயருடைய மனிதனுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. Yesterday we saw, நேற்றைய தினத்திலே பார்த்தோம், that a ram was caught in the thicket. அங்கே ஒரு ஆட்டுக்கிடா முட்புதரிலே சிக்கிக் கொண்டது. And the Bible says, வேதம் சொல்லுகிறது, and Abraham called the name of the place Jehovah Jireh. ஆபிரகாம் அந்த இடத்தை யெகோவா யீரே என்று அழைத்தார். And he said, in the mount of the Lord it shall be seen. தேவனுடைய பர்வதத்தில் பார்த்துக்கொள்ளப்படும் என்று சொன்னார். I told you yesterday, நேற்று சொன்னேன், the right name to name it is, it was already seen, or it was should be in the past tense. ஏற்கனவே அது பார்த்துக்கொள்ளப்பட்டது என்று அவன் கடந்த காலத்தில் சொல்லி இருக்க வேண்டும். Because the ram was already caught and the sacrifice was done. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே அந்த ஆட்டுக்கடா முட்புதரிலே சிக்கி இருந்தது, அதை எடுத்து அவன் பலி செலுத்தி விட்டான். But the Bible said, ஆனால் வேதம் சொல்லுகிறது, it shall be seen. தேவனுடைய பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளப்படும். So it was a future event. இது வரப்போகிற நாட்களிலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். Hallelujah. Hallelujah. And then we also saw, அது மாத்திரமல்ல மேலும் பார்த்தோம், that Jesus Christ was crucified on the mountain of Moriah. இயேசு கிறிஸ்துவும் அந்த மோரியா மலையிலே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். So what Abraham saw, ஆபிரகாம் அன்றைக்கு மலையிலே எதை பார்த்தான்? Was just not a lamb or a ram. அங்கே ஒரு ஆடையோ ஆட்டுக்கடாவையோ பார்க்கவில்லை. He saw the lamb of God who takes away the sin of the world. எதை அவன் பார்த்தான் என்று சொன்னால், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை பார்த்தான். Oh, somebody shout hallelujah. Hallelujah என்று கரங்களை தட்டி சொல்லுவோம். It was provided on the mountain. மலையிலே உங்களுக்காக எல்லாம் ஏற்கனவே அருளப்பட்டிருக்கிறது. Remember this very carefully, my brother and my sister. என் சகோதரே சகோதரியே இதை நினைவு கொள்ளுங்கள். One side Abraham goes with Isaac. ஒரு புறம் ஆபிரகாம் ஈசாக்கோடு போகிறார். The other side there's a ram which is also traveling on the other side. இன்னொரு பக்கம் ஒரு ஆடு பிரயாணம் செய்து வருகிறது. Hallelujah. Hallelujah. Your answer is there already. உங்களுக்கான பதில் ஏற்கனவே இருக்கிறது. Lift your hands and praise the Lord. கரத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். You don't see the answer, but the answer is coming to you. நீங்கள் அந்த பதிலை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் பதில் உங்களை தேடி வருகிறது. Hallelujah. Hallelujah. The only thing which will reveal the answer to you, உங்களுக்கு பதிலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே காரியம் எது? Is the revelation of the gospel. சுவிசேஷத்தை பற்றிய வெளிப்பாடு. Oh, somebody say the gospel. யாராவது சொல்லுங்களே சுவிசேஷம் என்று சொல்லி. The word gospel, சுவிசேஷம் என்றால், is better than any pill. சுவிசேஷம் என்பது எல்லா மருந்தை காட்டிலும் மேலான மருந்து. You know the pill you take, நீங்க எடுத்துக்கக்கூடிய மாத்திரை, this gospel is better. அந்த அங்க ஒரு காஸ்பல்ல ஒரு பில் வருது, ஆனா இந்த பில்ல காட்டிலும் அது மேலானது. Somebody say amen. ஆமென் சொல்லணுமே. ஒரு தடவை கேக்கணுமா? I am going to give you double dose of the gospel. இன்றைக்கு சுவிசேஷத்துல உங்களுக்கு ரெண்டு மடங்கு கொடுக்க போகிறேன். Hallelujah. Your blood condition will become okay. இந்த சுவிசேஷத்தினால உங்க இரத்த சம்பந்தமான எல்லா காரியமும் சரியாயிரும். Amen. Amen. Whatever this inside you which is not right, unga kulla unga ul pagudiyile edella sariya illayo, that is going to become okay. Adalla iniki sariyaga podu. Why? Yeah, you must ask me why. Neenga kekkano yen nu kelungala. Ask me why. Yen nu kelunga. Because yenna, I told you yesterday, neethu na sonna illaya, if Christ himself can be given for you, Christuve ungalku kodukapattirupparana, if Christ can be given for you, கிறிஸ்துவையே தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பாரானால், Christ can be given for you, கிறிஸ்துவையே தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டார்னா, your headache is no match. உங்க தலைவலி அதுக்கு பொருந்துமா?
Your knee problem is no match. உங்க மூட்டு வலி அதுக்கு ஈடாகுமா? Your financial condition and my financial condition no match. உங்களுடைய பொருளாதார நிலை என்னுடைய பொருளாதார நிலை அதுக்கு ஒத்து போகுமா? Come on, lift your hands and say thank you Lord. கரத்தை உயர்த்தி நீங்க நன்றின்னு சொல்லிருக்கணும் இல்லையா? Thank you. நன்றி. For the gospel. சுவிசேஷத்துக்காக நன்றி. So the gospel was preached to Abraham. சுவிசேஷம் ஆபிரகாமுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. The book of Galatians chapter number 3. கலாத்தியர் 3வது அதிகாரம் verse number 8. 8வது வசனம். Galatians 3 and verse number 8. கலாத்தியர் 3:8. And the scripture foreseeing that God would justify the Gentiles by faith preached the gospel to Abraham before. புறஜாதிகள் விசுவாசத்தினால் நீதிமானாவதை வேதவசனம் முன்பாக கண்டு ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். God spoke the good news to Abraham. தேவன் ஆபிரகாமுக்கு நற்செய்தியை பேசினார். Hallelujah. Hallelujah. Even before he heard the message of Christ, he had the gospel. இயேசுவை பற்றி கேள்விப்படுவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Jesus said, இயேசு சொன்னார், Abraham saw my day. ஆபிரகாம் என் நாளை கண்டான். He rejoiced and was glad. அவன் என் நாளை கண்டு களி கூர்ந்தான். So Abraham lived under the gospel. ஆபிரகாம் சுவிசேஷத்துக்கு கீழே வாழ்ந்தான். A person who understood the gospel, ஒரு மனிதன் சுவிசேஷத்தை புரிந்துகொள்ளும்போது, look at his life. அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள். He lived good. அவன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தான். Amen. Very good. ரொம்ப நல்ல வாழ்க்கை. Why? Yeah? I ask my Lord the question, why? நீங்க ஏன்னு கேட்கணும். ஏன்னு கேளுங்கல. You know, tell your neighbor, because he lived under the revelation of the gospel. Yenna avan suvisheshathin velippaattukku keela vaalndan. Amen. Amen. He lived under the revelation of the gospel. Suvisheshathin velippaattukku keele Abraham vaalndan. The gospel was also preached, சுவிசேஷம் இன்னும் பிரசங்கிக்கப்பட்டது, to the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. The book of Hebrews. எபிரேயர் நிருபத்திலே வாசிக்கிறோம். Chapter number 4. நான்காவது அதிகாரத்திலே. Verse number 2. இரண்டாவது வசனம் எபிரேயர் 4:2. Hebrews chapter 4 and verse number 2 says. எபிரேயர் 4:2 சொல்லுகிறது. Indeed the gospel was preached to us as well as to them. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்க பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. So the gospel was preached to us. சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. And also to them. அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. They saw the good news. அவர்கள் அந்த நற்செய்தியை பார்த்தார்கள். They saw the pillar of fire. அவர்கள் அக்கினி மதிலை பார்த்தார்கள். They saw the cloud. அவர்கள் மேகத்தை பார்த்தார்கள். They heard the voice of God. அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். They saw their enemies being destroyed. அவர்களுடைய சத்துருக்கள் அழிக்கப்பட்டதை அவர்கள் கண்டார்கள். They saw the gospel in action. அவர்கள் சுவிசேஷத்தின் செயல்பாட்டை கண்ணார கண்டார்கள். But the problem with these people was this. ஆனால் இந்த ஜனங்களுடைய பிரச்சனை என்ன? They heard it. அவர்கள் கேட்டார்கள். But it was not profitable. அவர்களுக்கு அது லாபமாக இல்லை. Why? Yeah? It was not mixed with faith. அவர்களுடைய விசுவாசத்தோடு இந்த சுவிசேஷம் கலக்கவில்லை. That's why tonight. எனவே இந்த இரவு நேரத்தில் you must have faith to believe in the gospel. நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசிப்பதற்கு விசுவாசம் உங்களுக்கு தேவை. Amen. Amen. It will not simply come. It must be believed. இனி அது தானாகவே வந்து விடாது. நீங்கள் நம்ப வேண்டும். Hallelujah. Hallelujah. The book of Galatians chapter number 4. கலாத்தியர் 4வது அதிகாரம் verse number 1 says. 1வது வசனம் சொல்லுகிறது. I say that the heir as long as he is a child does not differ at all from a slave though he is a master of all. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலம் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரு மனிதன் தன்னுடைய தகப்பனுடைய வம்சாவளியில் வந்தாலும் because he's still not grown and matured avan valarndu innum mudir vayadadayadirukkumbodu he and the slave are in the same status avanum adimayum ore nilayil dhaan irukkirargal. Are you understanding me? Naan solradhu ungalku velangudha. This gospel must be believed. Indha suvisesham
நம்பப்பட வேண்டிய ஒரு செய்தி. Because the Bible says very clearly. ஏனென்று சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. In verse number 3 of Galatians chapter 4. 4:3 கலாத்தியர் 4:3 பார்க்கிறோம். So we when we were children were in bondage under the elements of the world. அப்படியே நாம் நாமும் சிறு பிள்ளையாய் இருந்த காலத்தின் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். But when the fullness of time has come, ஆனால் காலம் நிறைவேறின போது, God sent forth his son, தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். Born of a woman under the law, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தன்னுடைய குமாரனை அனுப்பினார். Listen very carefully. இதை கவனமாய் கவனியுங்கள். Jesus Christ redeemed us from the curse of the law. இயேசு கிறிஸ்து நம்மை நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். So that we can be free to walk under the gospel. ஏனென்று சொன்னால் அதனால நாம் சுவிசேஷத்துக்கு கீழே விடுதலையாய் வாழலாம். Tell your neighbor no excuse. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, சாக்கு போக்கு சொல்றதுக்கு இடமே இல்லை. Tell your neighbor no excuse. You cannot say the economy of the town is not doing well. நீங்க சொல்ல முடியாது எங்க பட்டணத்துல பொருளாதாரம் சரியில்லைன்னு யாரும் சாக்கு சொல்ல முடியாது. You cannot tell me oil prices have gone up. என்ன விலையெல்லாம் அதிகமாயிருச்சுன்னு சொல்ல முடியாது. Because we are under the government of God. ஏன்னு சொன்னா நமக்கு தேவனுடைய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறோம். Lift your hands and say thank you Lord Jesus. கரத்தை உயர்த்தி சொல்லணும். Hallelujah. Hallelujah. Under the direct economy of God. நாம் நேரடியான தேவனுடைய பொருளாதார அவருடைய பொருளாதார கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறோம். Because the Lord has established his reign and rule. ஏனென்று சொன்னால் தேவன் அவருடைய ஆளுகையை அதிகாரத்தை நமக்குள்ளே ஸ்தாபித்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. That's why I kept telling you yesterday. ஏனென்றால் அதனால்தான் நேற்றிலிருந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். This news is too good to believe. இது நம்புவதற்கு நம்ப முடியாத மிகுந்த நற்செய்தி. If you're looking at me and wondering what do you know what I'm going through? நீங்க என்ன பார்த்து சொல்லலாம் நினைக்கலாம், நான் என்ன என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நினைக்கலாம். See I also go through the same trouble. அதே பிரச்சனை நானும் கடந்து போயிருக்கிறேன். But I believe the gospel. நான் சுவிசேஷத்தை I believe I have a direct access to heaven. நான் தேவனோடு பரலோகத்தோடு எனக்கு நேரடி தொடர்பு இருக்கிறது என்பதை நான் நம்பினேன். If you believe, நீங்கள் நம்புவீர்களானால் see the glory of God. தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். If you believe, நீங்கள் நம்புவீர்களானால் see the glory of God. தேவ மகிமையை பார்ப்பீர்கள். Shout hallelujah. Hallelujah என்று சொல்லுங்கள். Praise God. தேவனுக்கே மகிமை. So many of us in the church are still immature. நீங்க இன்னும் குழந்தையா முதிர்ச்சி அடையாதவர்களா இருப்பீங்கன்னா, so we'll still be slaves. இன்னும் நீங்க அடிமையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். You understand? நான் சொல்றது புரியுதா? That means அதனுடைய அர்த்தம் என்ன? Hallelujah, praise the Lord, I'm saved. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ரட்சிக்கப்பட்டேன். I will go to heaven one day. ஒரு நாள் நான் பரலோகத்துக்கு போவேன். But in this world, ஆனா இந்த உலகத்துல I don't want to grow. நான் வளர மாட்டேன். I will come for a message on a Sunday morning. ஞாயிற்றுக்கிழமை காலையில செய்திக்காக வருவேன். 45 minutes. 45 நிமிஷம் செய்தி கேட்பேன். Next Sunday I will see the Lord. அடுத்த அதை விட்டுட்டு அடுத்த வாரம் தான் ஆண்டவரை பார்ப்பேன். That is enough for me. அது போதும் எனக்கு. That is a child, immature child. அது எதை குறிக்குதுன்னா அதான் குழந்தை, வளர்ச்சி அடையாத குழந்தை. What does a child do? குழந்தை என்ன செய்யுங்க? It does not have maturity. அந்த குழந்தைக்கு முதிர்ச்சி இல்ல. It does not know how to handle trouble. பிரச்சனையை எப்படி கையாளணும்னு குழந்தைக்கு தெரியாது. A child does not know what action to take in time of diversity and problems. பிரச்சனையின் நேரத்துல, குழப்பத்தின் நேரத்துல என்ன முடிவு எடுக்கணும்னு குழந்தைக்கு தெரியாது. Our bodies are grown. சரீரம் வளர்ந்திருக்குது. But if you are still immature, சரீரம் வளர்ந்திருந்தாலும் இன்னும் முதிர்ச்சி அடையாதவர்களா இருப்போமானால், that's why I say oh lord jesus come and do something. அவங்க தான் என்ன சொல்வாங்கனா, இயேசுவே வந்து எதையாவது செய்யுங்கன்னு இப்படி முதிர்ச்சி அடையாதவர்கள் தான் சொல்வாங்க. The bible says jesus will not come because you are calling him. நீங்க கூப்பிடுறதுனால இயேசு வந்துட மாட்டாரு. Amen. I am shocking you, right? நான் இது சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா? நீங்க கூப்பிட்டோம் இயேசு வந்துருவாரா? You said jesus come, he will not come. அவர் வரமாட்டார் நீங்க கூப்பிட்டாலும். Why? Yeah? He says my father has not given me permission. இயேசு சொல்வார், எங்க அப்பா அதுக்கு அனுமதி கொடுக்கல. Amen. Amen. Romans chapter 10. ரோமர் 10வது அதிகாரம். Let's quickly go there. சீக்கிரமா அங்க போலாம். Romans chapter number 10. ரோமர் 10வது அதிகாரம். I will explain to you what I'm saying. நான் என்ன சொல்றேன்றத நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். Verse number 6. ரோமர் 10:6. But the righteousness of faith speaks in this way. விசுவாசத்தினாலாகும் நீதியானது. Okay, now remember, righteousness will speak.
உங்களுக்கு தெரியுமா நீதி பேசும். Amen. That means if I am living under the gospel, I must speak the right word. நான் இதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் சுவிசேஷத்துக்கு கீழே நான் வாழ்றேன்னு சொன்னா நான் சரியான வார்த்தையை பேசுவேன். So the Bible says, வேதம் சொல்லுகிறது, do not say, இப்படி சொல்லாதே. What should you not say? என்ன நீ சொல்லக்கூடாது? Who will ascend into heaven? யார் பரலோகத்துக்கு ஏறி போவார்? That is to bring Christ down. கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி யார் ஏறி போவார்? We will not say. நாம அப்படி சொல்லக்கூடாது. Mature people will not say, God come and do something. முதிர்ச்சி அடைஞ்ச ஆளுங்க என்ன சொல்ல மாட்டாங்கன்னா ஆண்டவரே வந்து ஏதாவது செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. Oh, verse 7. ஏழாவது வசனம். Who will descend into the abyss? யார் பாதாளத்துக்கு இறங்குவார்? That is to bring Christ up from the dead. இயேசுவை மரித்தோரிலிருந்து பாதாளத்திலிருந்து யார் கொண்டு வருவா? An immature person will say this, but a mature person will not say this. முதிர்ச்சி அடையாத ஆள் தான் இப்படி சொல்லுவாங்க, முதிர்ச்சி அடைஞ்சவங்க இப்படி சொல்ல மாட்டாங்க. We will not say, come Lord Jesus here right now. இயேசுவே இப்போ இங்க வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. But what will a mature person say? முதிர்ச்சி அடைந்த நபர் என்ன சொல்லுவாங்க? What will a gospel person say? சுவிசேஷ நபர் எதை சொல்லுவார்? You will say, நீங்கள் சொல்லுவீர்கள், the word is near me. வசனம் வார்த்தையின் வாயில் இருக்கிறது. The word is near me. வார்த்தையின் அருகில் இருக்கிறது. In my mouth and in my heart. அது என் வாயிலும் என் இருதயத்திலும் இருக்கிறது. That's the word of faith I preach. அந்த விசுவாசத்தின் வார்த்தையை தான் நான் பேசுகிறேன். Somebody shout hallelujah. Hallelujah என்று சொல்லுவோம். What am I trying to tell you this evening? இந்த மாலை நேரத்திலே நான் எதை உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன்? I'm trying to tell you, you better speak to your problem. நான் எதை சொல்றேன்னா உங்க பிரச்சனையை பார்த்து பேசுங்க. The faith comes inside of you. அப்படி நீங்கள் பேசும்போது விசுவாசம் உங்களுக்குள் வரும். Mark 11:23 says you shall speak to the mountain. மார்க் 11:23 சொல்லுகிறது மலையை பார்த்து பேசு. You don't speak to God. நீங்க ஆண்டவர்கிட்ட பேசாதீங்க. We're all saying God do something. ஆண்டவரே ஏதாவது செய்யுங்கன்னு சொல்றது இல்ல. God move the mountain. ஆண்டவரே மலையை அசைய பண்ணுங்கன்னு சொல்றது இல்ல. But the Lord says you speak to the mountain. ஆண்டவர் சொல்றார் நீங்கள் மலையை பார்த்து பேசுங்க. You tell the mountain to move. நீங்க மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்லுங்கள். You shall decree a thing. நீங்கள் காரியங்களை பார்த்து பேச வேண்டும், பிரகடனப்படுத்த வேண்டும். Job 22:28 says, யோபு 22:28 சொல்லுகிறது, you shall decree a thing. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், it shall be established for you. அது உமக்கு வாய்க்கும். Somebody shout hallelujah. Hallelujah என்று சொல்வோம். Hallelujah. Hallelujah. Decree to your problem. உங்கள் பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். Hallelujah. Hallelujah. The Bible says in verse number 13 of Romans chapter 10. ரோமர் 10:13 லே பார்க்கிறோம். Whoever calls on the name of the Lord shall be saved. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் இரட்சிக்கப்படுவான். Lift your hands and tell the Lord, Lord. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. Lord, I do not want to remain a slave. தேவனே நான் தொடர்ந்து அடிமையா இருக்க விரும்பவில்லை. I do not want to be an immature Christian. நான் முதிர்ச்சி அடையாத ஒரு கிறிஸ்தவனாய் வாழ விரும்பவில்லை. I want to be a heir of the kingdom. நம்ம ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாக நான் மாற விரும்புகிறேன். I want to be a heir of the kingdom. ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாக நான் இருக்க வேண்டும். Shout hallelujah. Hallelujah என்று ஆர்ப்பரிப்போம். Hallelujah. Hallelujah. What is the right of a heir? ஒரு சுதந்திரவாளியின் உரிமை என்ன? That means when you sign a check. அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்க ஒரு செக் கையெழுத்து போடுறீங்க. I sign on one side. நான் ஒரு பக்கம் கையெழுத்து போடுறேன். And the heir will sign on the other side. சுதந்திரவாளி இன்னொரு பக்கம் கையெழுத்து போடுவான். It's a partnership deal. இது ஒரு இரண்டு பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையின் அடையாளம். So Christ becomes my co-heir. இயேசு என் உடன் சுதந்திரவாளியா இருப்பாரானால், that means I have what he has. அதுக்கு அர்த்தம் என்னன்னா இயேசுக்கு என்னெல்லாம் உள்ளதோ அதெல்லாம் எனக்கும் உண்டு. Somebody shout hallelujah. Hallelujah என்று சொல்லுங்களே. That's the unbelievably good news. இதுதான் நம்புறதுக்கே நம்ப முடியாத நல்ல செய்தி. Am I to be the partaker of his nature? இந்த சுபாவத்தின் நான் பங்குள்ளவனாய் இருக்க வேண்டும். That's what Peter said. ஆகையில் தான் பேதுரு சொல்லுகிறார், partake of his divine nature. அவருடைய திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாய் இருங்கள். We are co-heirs with Christ. நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளி. As a matter of fact, அது உண்மைதான். In Ephesians chapter 2, we are seated with Christ in the heavenly places. எபேசியர் 2வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், இயேசுவோடு கூட உன்னதத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். I know your amen will be sad.
உங்க ஆமென் ரொம்ப துக்கமான ஆமேனா இருக்கு. No, because you are wondering what is this guy telling. நீ ஏன்னா நீங்க பாக்குறத பார்த்தா இவர் என்னடா இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. He's saying co-heir with Christ. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளின்னு சொல்றாரு. Seated with Christ in heavenly places. கிறிஸ்துவோடு உன்னதத்துல உட்கார வச்சிருக்கிறதெல்லாம் பத்தி பேசுறாரு. I am nobody, I am a worm. நீங்க நினைக்கலாம் நான் ஒண்ணுமே கிடையாது, நான் ஒரு புழு. All of us have Job as friends. Job, no? நிறைய பேருக்கு யோபு தான் நண்பரா இருக்கிறார். Because Job said all these things. ஏனா யோபு தான் இதெல்லாம் சொன்னாரு. But at the end of Job, ஆனா யோபு முடியறப்ப he said I'm very sorry. நான் சொன்னதுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறேன். I put my hand on my mouth. என் கரத்தனால வாயை பொத்தி கொள்கிறேன். That means அதுடைய அர்த்தம் என்ன? Everything before cancel. முன்னாடி நான் சொன்னது எல்லாமே அழிக்கப்பட்டிருச்சு. But we have songs about how terrible I am. அவர் எவ்வளவு மோசமானவர் என்பதை பத்திய பாட்டு தான் இதுக்கு முன்னாடி இருந்த பாட்டெல்லாம். How terrible I am personally. I'm a worm. நான் ஒரு புழு. எவ்வளவு மோசமானவன். But Job said cancel. அதெல்லாம் நீக்கப்பட்டது என்று யோபு சொல்லுகிறார். What does Paul say? பவுல் என்ன சொல்லுகிறார்? He looked at you. அவர் உங்களை பார்த்து சொல்றாரு. You are a saint. நீங்கள் பரிசுத்தவான்கள்னு சொல்றாரு. Lift your hands and say I'm a saint. கரத்தை உயர்த்தி சொல்லுங்களே நான் பரிசுத்தவான். I'm a saint. வாயை தரணும் சொல்லுங்க நான் பரிசுத்தவான். Every time you see in the New Testament to the saint at Rome, to the saints at Colossae. எந்த நிருபத்தையும் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரோமாபுரியில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, கொரிந்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு என்று எழுதுகிறார். His your standpoint is a saint. நீங்க நிற்கக்கூடிய ஸ்தானமே பரிசுத்தவான் என்ற ஸ்தானத்துல தான் நீங்க நிற்கிறீங்க. அதுதான் உங்கள் நிலை. That is the gospel. அதுதான் சுவிசேஷம். Amen. Amen சொல்லுங்க. I know you all believe but that's what the Bible says. எனக்கு தெரியும் நீங்க நம்ப மாட்டீங்க, அதுதான் வேதமும் சொல்லுது. Because how can it be a saint? நான் எப்படி பரிசுத்தவானா இருக்க முடியும்? Because I've done these things. நான் அதை செஞ்சிருக்கிறேன். But the Bible says. ஆனால் வேதம் சொல்லுகிறது. It's not by works of righteousness what I have done. நான் செய்த நீதியின் கிரியைகளினால் அல்ல. It's according to his mercy he saved us. அவருடைய இரக்கத்தின்படி அவர் நம்மை இரட்சித்தார். Lift your hands and say thank you Lord. கரத்தை உயர்த்தி நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. Thank you Lord. நன்றின்னு சொல்லுங்க. I stand because of him. அவரால தான் நான் நிக்கிறேன். It's because of his righteousness is made my righteousness. அவருடைய நீதி தான் என் நீதியாக ஆகி இருக்கிறது. His goodness is my goodness. அவருடைய நன்மை தான் என்னுடைய நன்மையாக இருக்கிறது. I hide in him. அவருக்குள்ள நான் ஒளிந்து கொள்ளுகிறேன். So every blessing what he has procured for me is mine. அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லாம் என்னுடையவைகள். Somebody say amen. ஆமென் சொல்லுங்களேன். So my job this evening. இந்த மாலை நேரத்துல என்னோட வேலை is to let you know who you already are. நீங்க யார் ஏற்கனவே நீங்க யாரா இருக்கிறீங்கன்றதான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். ஆமென். I'm only giving you your nature, your identity. உங்களுடைய அடையாளத்தையும் உங்களுடைய சுபாவத்தையும் உங்களுக்கு நான் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Millions of dollars are spent. லட்சக்கணக்கான டாலர்கள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. To find if there are aliens somewhere else. வேற்றுகிரக வாசிகள் எங்காவது இருக்கிறாங்களான்றதுக்காக மில்லியன் கணக்கான டாலர்கள் செலவு பண்ணப்பட்டிருக்கிறது. But I understood something very simple. ஆனா எளிமையா நான் உன்ன புரிஞ்சுகிட்டேன். I am an alien, you are an alien. நீங்களும் நானும் வெற்றுகிரகவாசிகள். We belong to kingdom of God. ஏன் வெற்றுகிரகவாசிகள்னா நாம தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள். Come on, lift your hands and say thank you Lord. கரத்தை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்களேன். Hallelujah. Hallelujah. I've been sent from heaven. நான் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறேன். Into the earth. இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கேன். Change the circumstances. இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். I have the power. எனக்கு அந்த வல்லமை இருக்கிறது. To change circumstances. சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை. Luke 10:19 சொல்கிறது. I have power over snakes and scorpions. சர்ப்பங்கள் மீது தேள்கள் மீது அதிகாரம் எனக்கு. Over all the power of the enemy. எல்லா சத்ருவின் வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம். Nothing by any means shall harm. எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. Lift your hands and thank God. கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். This is the unbelievably good news. இதுதான் நம்ப முடியறதுக்கு நம்ப முடியாத ஒரு நற்செய்தி. God has given you the power. தேவன் உங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். He wants to make a difference between you and the world. உலகத்துக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை காண அவர் விரும்புகிறார். If the Lord wants to see the difference, தேவன் அந்த வேற்றுமையை பார்க்க வேண்டுமானால், you know who has to give report? அவர் யாருக்கிடத்தில் இந்த அறிக்கையை கொடுக்க வேண்டும்? Who must give the report that I'm in the light or the darkness? நான்
வெளிச்சத்திலேயோ அல்லது இருளிலேயோ இருக்கிறேன் என்ற அறிக்கையை யார் யாரிடத்தில் கொடுக்க வேண்டும்? You know what? The Bible says Isaac was asked to stay in the land of famine. ஈசாக்கு அந்த பஞ்ச பூமியிலே தேசத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டான் அவனுக்கு. The Lord says stay in Gerar. தேவன் அங்கே சொன்னார், நீ கேராரிலேயே தங்கியிரு. Everybody going to some other place to find refuge. பஞ்ச நேரத்திலே மற்றவர்கள் எல்லாரும் அடைக்கலம் தேடி மற்ற இடங்களுக்கு போனார்கள். God says stay in Gerar. ஆனால் ஈசாக்கை தேவன் அங்கேயே இருக்க சொன்னார். He stayed there. ஈசாக்கு அந்த பஞ்ச பூமியிலேயே இருந்தார். The Bible says he sowed in that land. வேதம் சொல்லுகிறது அவன் அந்த தேசத்திலே விதை விதைத்தான். Sowing in the land of famine. பஞ்ச பூமியிலே அவன் விதைத்தான். Because he heard the voice of God. ஏன் தெரியுமா? அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். And the Bible says. அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது. அதே வருடத்திலே. There was a 100-fold bumper crop. 100 மடங்கு மொத்தமான அறுவடையை பெற்றுக்கொண்டான். Somebody thank the Lord. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. It's the power of the gospel. இதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை. I don't do nothing but good things come upon me. நான் எதுவுமே செய்யல, ஆன காரியங்கள் எனக்காக நடக்கிறது. Yes, I go through trouble. நான் பிரச்சனையின் ஊடாக போகிறேன், உண்மை. But Jesus was with me in the boat. இயேசு கிறிஸ்து என்னுடைய படகிலே இருக்கிறார். Hallelujah. Hallelujah. If Jesus is with me in the boat. இயேசு என் படகிலே இருப்பாரானால் no storm can top me. எந்த விதமான காற்றும் என்னை கீழே தலைகீழாக கவிழ்க்க முடியாது. Coming back to the story of Isaac. ஈசாக்கின் கதைக்கு திரும்ப வருவோம். He was so much blessed. அவன் அதிக அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். The Bible says double blessing, triple blessing came upon him. ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு என்று ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது. And the next verse says அடுத்த வசனம் சொல்லுது, and the Philistines envied him. பிலிஸ்தியர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். Amen. Amen. They saw something in his life. அவனுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை அவர்கள் பார்த்தார்கள். Difference between light and darkness. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம். When Joseph was promoted, யோசேப்பு உயர்த்தப்பட்டபோது, Pharaoh saw the anointing of God upon him. அவன் மீது இருந்தக்கூடிய அபிஷேகத்தை பார்வோன் பார்த்தான். He saw expansion increase. அவன் பெருக்கத்தையும் வளர்ச்சியையும் பார்வோன் பார்த்தான். Oh, somebody shout hallelujah. Hallelujah-னு நேரம் சொல்லியிருக்கணுமே. If you are under the gospel, நீங்கள் சுவிசேஷத்துக்கு கீழே இருக்கும்போது, your life will show. உங்கள் வாழ்க்கை காண்பிக்கும். Your life must show. உங்க வாழ்க்கை நிச்சயமா காட்டியே ஆகணும். Lift your hands to God. கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, Let my light so shine before man. ஏ மனிதர்களுக்கு முன்பாக என்னுடைய ஒளி பிரகாசிக்கட்டும் சொல்லுங்க. That they may see this light and glorify the Father in heaven. எனக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்தட்டும் சொல்லுங்க. Somebody say amen. Amen சொல்லுங்களேன். The book of Exodus chapter 8. யாத்ராகமம் 8வது அதிகாரம். Verse number 22. 22வது வசனம். Listen to this as I begin to close. நான் முடிக்க போற இந்த நேரத்துல இத கவனமா கேளுங்க. And in that day. அந்த நாளிலே. Somebody say in that day. அந்த நாள் என்று சொல்லுங்கள். In that day. அந்த நாள்னு சொல்லுங்கள். Somebody say in that day. அந்த நாள். Which day? எந்த நாள்? Which day? எந்த நாள்? The day you get this revelation. இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுகிற இந்த நாள். The day you understand. நீங்கள் புரிந்துகொள்ளக்கூடிய நாள். This gospel is too good to believe news. இந்த நற்செய்தி நம்புவதற்கே நம்ப முடியாத உண்மையான செய்தி. It means I don't have to sweat. இதுக்கு நீங்க வேர்வை சிந்த வேண்டியதில்லை. I have to be under the word. வார்த்தைக்கு கீழே இருக்கணும் நான், அவ்வளவுதான். I have to be listening to the spirit. ஆவிக்கு நான் செவி கொடுக்கணும், அவ்வளவுதான். That's it. அவ்வளவுதான். The blessing is coming after me. ஆசீர்வாதம் என்னை பின் தொடர்ந்து வரும். In that day, அந்த நாளிலே, I will set apart the land of Goshen in which my people dwell. பூமியின் நடுவிலே நான் கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் நான் விசேஷப்படுத்துவேன். Lift your hands. கரத்தை உயர்த்துங்க. Say, Father. பிதாவே. Let there be a distinction. பிதாவே, ஒரு வேற்றுமை இருக்கட்டும். Let there be a distinction. ஒரு வேற்றுமை இருக்கட்டும். Between me, a believer. விசுவாசி என்கிற என்னிடத்தில். Between me, a gospel believer. சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற என்னிடத்தில். And somebody else who doesn't like me. என்ன பிடிக்காதவனுக்கும்.
Hallelujah. Hallelujah. And the Bible says, Vedam solugirathu, that you may know. Adai neengal ariya vendum. You must know. Neenga purindha. That you may know that I am the Lord in the midst of the land. Bhoomi naduvile naan kartar endra neengal ariya vendum. Praise God. Hallelujah. You must understand. நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. You must understand. நீங்க புரிஞ்சுக்கணும். When you get this revelation, இந்த வெளிப்பாடை நீங்கள் பெறும்போது, you will see the difference. நீங்க வித்தியாசத்தை பார்ப்பீங்க. You will see the difference. நீங்க நிச்சயமா வித்தியாசத்தை பார்ப்பீங்க. I said you will see the difference. நான் சொல்றேன் நீங்க வித்தியாசத்தை பார்ப்பீங்க. When the doctor report comes, மருத்துவரின் அறிக்கை வருகிறது. Many of us take the doctor report. நம்மள நிறைய பேர் மருத்துவரின் அறிக்கையை பார்க்கறோம். It says you will die in 6 months. மருத்துவர் டாக்டர் சொல்லியிருப்பார் ஆறு மாசத்துல நீ போயிருவேன். அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்து ஒரு ஃபைல் பண்றோம். And put it in the almera. அத ஃபைல் பண்ணி வீட்ல இருக்கக்கூடிய அலமாரியில வச்சிருவோம். Even our certificates don't belong there sometimes. அந்த அலமாரியில நம்ம சான்றிதழ் படிப்பு சான்றிதழ் சர்டிபிகேட் எல்லாம் இருக்குறது இல்ல. But the doctor's report is there. ஆனா டாக்டர் கொடுத்த அறிக்கை அங்க இருக்குது. Meditating day and night. அந்த டாக்டரின் அறிக்கையை இரவும் பகலும் கருத்தாய் தியானிக்கிறது. That's why we die in 5 months, not even 6 months. அவர் 6 மாசம் சொல்லி இருக்கறாரு நீங்க இத தியானம் பண்ணி தியானம் பண்ணி 5 மாசத்துல போயிடுறீங்க. Hallelujah. Hallelujah. But the Bible says. ஆனால் வேதம் சொல்லுகிறது. When you know I am the Lord that makes the difference. நான் தான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற தேவன் என்பதை நீ அறியும் போது, you will take this report and put it in the fire. நீ அந்த அறிக்கை டாக்டர் அறிக்கையை எடுத்து அலமாரியில வைக்காம அதை அழிச்சு எரிச்சிருவீங்க. And tell the doctor. டாக்டரை பார்த்து சொல்லுவீங்க. I will live and declare the glory of நான் சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கையை அறிவிப்பேன் என்று சொல்வீர்கள். If you have a revelation, clap to God. உங்களுக்கு இப்ப ஒரு வெளிப்பாடு வந்துருச்சுனா கரத்தை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. Hallelujah. Hallelujah. I'm not saying sickness will not come. I'm not saying sickness will not come. வியாதி வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். You know David? You know what David said? தாவீது என்ன சொன்னானு உங்களுக்கு தெரியுமா? He says neither shall any plague come near my dwelling. என்னுடைய கூடாரத்தில் எந்த வாதையும் அணுகாது என்று சொன்னார். Old Testament prophet and priest. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான். Old Testament. பழைய ஏற்பாடு தான். Not living under the new covenant. புது உடன்படிக்கைக்கு கீழே அவன் வாழல. He said that sickness won't even come to my doorstep. அவர் சொல்றாரு வாதை என் வீட்டு வாசப்படிக்கிட்ட கூட வராதுன்றாரு. We have put the easy chair for the sickness to sit inside our house. நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்றோம்னா சாய்வு நாட்காலிய போட்டு வியாதிய வான்னு வர வெத்துக்கிட்டு இருக்கிறோம். Tonight is the last day. இன்னைக்கு ஒருவேளை அப்படி சாய்வுங்காய்க்கால போட்டு வர வைத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு கடைசி நாள். அதுக்கு come on, lift your hands and say, this is the last day. சொல்லுங்க இது கடைசி நாள். This is the last day. இது கடைசி நாள். That Egyptian you saw, you will see no more. இன்று காண்கிற எகிப்தியர்களை நீங்கள் இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். You believe and you act on the word. நீங்கள் நம்பி வார்த்தையின்படி செயல்படுங்கள். I have an uncle, a பெரியப்பா of mine. எனக்கு ஒரு பெரியப்பா இருந்தாரு. He was not well. அவர் சரியில்லாம இருந்தாரு. He heard a voice. அவருக்கு ஒரு சத்தம் காதுல கேட்டுச்சு. He was in the ministry serving the Lord and various things. அவர் ஊழியம் செஞ்சாரு, நிறைய காரியங்களை எல்லாம் செய்தார். He heard a voice. அவர் காதுல ஒரு சத்தம் கேட்டுச்சு. Your time is up. உன் நேரம் முடிஞ்சிருச்சு. So when he heard the voice, அந்த சத்தத்தை அவர் கேட்டேனே, he stopped fighting. அவர் போராடறதையே விட்டுட்டாரு. And so he was dying every day. அப்படி அவர் தான் சத்தத்தை கேட்டார் இல்லையா, போராடுறதையே விட்டுட்டாரு. அவர் படிப்படியாக சாக ஆரம்பித்தார். One day we came to the hospital. ஒரு நாள் நாங்கள் மருத்துவமனைக்கு போனோம். And I know that he's a man who loves to preach and to do all these things. அவர் பிரசங்கிக்கிறதுல விருப்பமுடையவர், ஊழியம் செய்யறது ஆர்வமுடையவர் என்று எனக்கு தெரியும். And I told him. அவரை பார்த்து நான் சொன்னேன், we must pray life over you. நாங்கள் உங்கள் மீது ஜீவனை பேச போகிறோம். I want to speak life over you. உங்க மேல நான் ஜீவனை பேச போறேன். So we gathered together. நாங்கள் ஒன்றாக கூடினோம். And prayed. அவருக்காக ஜெபித்தோம். Why have I got this confidence? இந்த நம்பிக்கை எனக்கு எப்படி வந்தது? Because the Lord says I want you to prosper and be in health. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது ஆரோக்கியமாக செழிப்பாக சுகமாக இருப்பதுதான் தேவனுடைய விருப்பம். Jesus has told me and you to lay hands on the sick and the sick shall recover. இயேசு நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார், உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லி இருக்கிறார், வியாதியஸ்தர்கள் மீது உங்கள் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சுகமாவார்கள். And so we decree life.
எனவே நாங்கள் ஜீவனை அவர்கள் மீது பேசினோம். You know what happened? என்ன நடந்தது? Couple of days later, சில நாட்களுக்கு பிற்பாடு, he began to gain strength and begin to get life again. அவர் தன்னுடைய பலனை திரும்ப பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அவருக்குள் ஜீவன் வந்தது. Hallelujah. Hallelujah. And he said, அவர் சொன்னார், he recognized the voice which was speaking to him earlier. முன்னாடி இவர்கிட்ட பேசின சத்தம் என்னன்னு இப்ப அவருக்கு புரிஞ்சிச்சு. He said, it's not the voice of God, it's the voice of the devil. அவர் இப்ப புரிஞ்சிட்டு சொல்றாரு, நான் கேட்ட சத்தம் ஆண்டவர் காலம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லல, பிசாசு தான் என்கிட்ட சொன்னாரு. He is now saying, I will live. இப்ப அவர் சொல்றாரு, நான் உயிரோட இருப்பேன். Serious condition, still living. ரொம்ப ஆபத்தான அபாயகரமான சூழ்நிலை தான், ஆனாலும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Still praying for other people. இன்றைக்கு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார். That's the power of the gospel. இதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை. That will work in your life. அது உங்க வாழ்க்கையிலும் கிரியை செய்யும். It will work in your life. உங்க வாழ்க்கையிலும் அது வேலை செய்யும். Same power. அதே வல்லமை. That raised Christ from the dead. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமை. Is dwelling inside you. உங்களுக்குள்ள வாசம் செய்கிறது. Hallelujah. Hallelujah. And the Bible says in verse 23 of Exodus chapter 8. யாத்திராகமம் 8:23 பார்க்கிறோம், I will make a difference. நான் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன். Between my people and your people. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் இடையிலே வித்தியாசம். God wants to make a difference in your life. உங்க வாழ்க்கையிலே தேவன் தான் வித்தியாசத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். Light, darkness. வெளிச்சம், இருள். That is the difference. அதான் வித்தியாசம். Hallelujah. 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 When I was working in this company, நான் ஒரு கம்பெனியில வேலை செய்த போது, there was a retrenchment. அங்கே ஜனங்களை வேலையிலிருந்து அவர்கள் நீக்கி அனுப்பி விட்டார்கள். வேலையை விட்டு, many of them who were working for many years were leaving. அநேகர் வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் அவங்களை திரும்ப வேலையிலிருந்து வலுக்கட்டாயமாக அனுப்பி விட்டார்கள். That was the time. அந்த நேரத்தில் தான் I was flying on duty to Malaysia when everybody was retrenched. எல்லாரும் வேலையை விட்டு நீக்கப்பட்டார்கள் கட்டாயமாக. அந்த நேரத்தில் தான் நான் மலேசியாவுக்கு பறந்து கொண்டு வந்தேன். The distinction. அங்க பாருங்க ஒரு வித்தியாசம். எல்லாரையும் கட்டாயமா வேலையை விட்டு கட்டாய ஓய்வு கொடுத்து அனுப்புனாங்க, ஆனா நான் பறந்துகிட்டு இருந்தேன். I was a junior staff. நான் அங்க ஒரு ஜூனியர் கடைநிலை ஊழியனா இருந்தேன். Seniors were leaving, I was there. முதிர்ச்சி பெற்றவங்க முன்னாடி எல்லாம் அவங்க எல்லாம் வேலையை கட்டாய ஓய்வு கொடுத்து அனுப்பி வச்சிட்டாங்க, உரங்கிட்டாங்க. God wants to make the difference visible in your life. உங்க வாழ்க்கையிலே தேவன் கண் கூடாக காணக்கூடிய வித்தியாசத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். Are you ready? அதுக்கு நீங்க ஆயத்தமா? Are you ready? அதுக்கு நீங்க ஆயத்தமா? You have to make up your mind, my brother, my sister. என் சகோதரனே சகோதரியே, உங்க மனதுல நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. You make up your mind tonight. இன்றைக்கு உங்க மனதுல தீர்மானம் எடுங்க. Don't believe the devil. பிசாசை நம்பாதீங்க. He says you're not going to make it. And பிசாசு சொல்லுவான், உன்னால அதை செய்ய முடியாது. I come as an oracle and the voice of God. இன்றைய இரவு நேரத்துல தேவனுடைய சத்தமாக தேவனுடைய தொனியாக நான் இங்கு வருகிறேன். Cancel the voice of the enemy. சத்துருவின் எல்லா சத்தங்களையும் நான் இன்றைக்கே நீக்கி போடுகிறேன். And I declare the power of the gospel over your life. சுவிசேஷத்தின் வல்லமையை உங்கள் மீது நான் பறைசாற்றுகிறேன். You make up your mind tonight. இந்த இரவு நேரத்திலே உங்கள் மனதிலே ஒரு தீர்மானம் எடுங்கள். And I'm going to go back from this place. இந்த இடத்தை விட்டு நான் போகும்போது, light and darkness. வெளிச்சம், இருள். That's what I'm going to be. அதத்தான இருக்க போறேன். Let your light so shine, said Jesus. உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிப்பதாக என்று இயேசு சொன்னார். I'm going to shine my light. ஒளி என் வாழ்விலிருந்து பிரகாசிக்க போகிறது. This one woman who had the issue of blood. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. She said to herself. அவளிடத்திலே அவளே தனக்குள் சொல்லிக் கொண்டாள். There was no precedent for this case like this before. இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததில்லை. She said to herself. அந்த ஸ்திரீ தன்னிடத்திலேயே சொல்லிக் கொண்டாள். I'm going to touch the hem of his garment. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை நான் தொடுவேனானால், I will be healed. நான் சுகமாவேன். Hallelujah. Hallelujah. She never said Jesus must turn around and speak to me and then I'll tell him the problem. And then he will heal me. அவள் இப்படியாய் சொல்லவில்லை, இயேசு என் பக்கமாய் திரும்பி பார்ப்பார், அவரிடத்திலே நான் என் பிரச்சனை சொல்லுவேன், அதற்கு பிற்பாடு நான் சுகமாவேன் என்று அவள் சொல்லவில்லை. She said, I will touch the hem of his garment and take what belongs to me. அவள் சொன்னால், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், எனக்கு எது தேவையோ அதை அவர்
யாரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வேன். Hallelujah. Hallelujah. Whether he talks to me or he doesn't talk to me. அவர் என்கிட்ட பேசுறாரு பேசல அத பத்தி எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. I am weak and I've lost all my strength. இன்னும் பலவீனமாய் இருக்கிறேன் என் சக்தி எல்லாம் போய் விட்டது. I may have to burst through men, I don't care. ஆண்களை கடந்து நான் போக வேண்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. I'm technically unclean, that doesn't bother me. என்னை அசுத்தம் உள்ளவள் என்று சமுதாயம் சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. Whether it is going to be kneeling or crawling. நான் முழங்கால் படியிட்டோ அல்லது ஊர்ந்தோ போகிறேன் அதை பற்றி பிரச்சனை இல்லை. Whether it is going to be sliding like a snake and touch his garment. அவ பாம்பை போல ஊர்ந்து போயாகிலும் அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டாக வேண்டும். Whether I am stamped on my feet or on my back. நான் என்னுடைய கால்ல நிக்கறனோ முகம் முதுகு பக்கம் நிக்கறனோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. I don't care if what people say about me. ஜனங்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி எனக்கு வருத்தம் இல்லை. I will touch the hem of his garment. எப்படியாகிலும் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டாக வேண்டும். I will receive my miracle. என்னுடைய அற்புதத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன். I made up my mind. இன்றைக்கு என் மனதிலே தீர்மானம் எடுக்கிறேன். Tonight is the last day of my sickness. என் வியாதிக்கு இன்றைய இரவு தான் கடைசி இரவு. It's the last day of poverty. என்னுடைய தரித்திரத்துக்கு வறுமைக்கு இதுதான் கடைசி இரவு. It's the last day when my children are running loose. என்னுடைய பிள்ளைகள் தோல்வி அடைந்ததற்கு இதுதான் கடைசி இரவு. I'm going to get my miracle tonight. இன்றைய இரவு நேரத்தில் என் அற்புதத்தை நான் பெற்றுக் கொள்ள போகிறேன். Hallelujah. Hallelujah. She touched the hem of his garment. அவள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். Immediately. உடனடியாக. Immediately. உடனடியாக. Immediately. உடனடியாக. Immediately. சொல்லுங்கள் உடனடியாக. Immediately. உடனடியாக. Immediately. உடனடியாக. When she touched the garment. அவள் வஸ்திரத்தை தொட்ட உடனே. Power ejected from Jesus. இயேசு கிறிஸ்துவிலிருந்து வல்லமை புறப்பட்டது. She was healed of her infirmity. அவளுடைய வியாதியிலிருந்து அவள் அந்த நொடியே சுகமானாள். This is your moment. இதுதான் உங்கள் நேரம். Because it's you who has to push through and touch the hem of his garment. ஏனென்று சொன்னா நீங்க தான் ஊடுருவி போய் அவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும். What is the barrier? இதுக்கு என்ன தடை? It may be your mental structure. அது ஒருவேளை உங்களுடைய மனோநிலையா இருக்கலாம். It could be people talking bad about you. ஜனங்கள் உங்களை பற்றி தவறாக பேசி இருக்கலாம். It could be your past experience. உங்கள் கடந்த கால அனுபவங்களா இருக்கலாம். It may be a financial bondage. உங்களுடைய பொருளாதார கட்டாக இருக்கலாம். This night as I'm preaching to you. இந்த இரவு நேரத்தில் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கும் போது. You make up your mind to move these things aside. இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் தள்ளிவிட்டு. And touch the hem of his garment. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுங்கள். His hem of his garment is right now here. அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் இன்றைக்கு இங்கு உங்கள் அருகில் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. His presence is here. அவருடைய பிரசன்னம் இங்கு இருக்கிறது. The preaching of faith is here. சுவிசேஷம் விசுவாச பிரசங்கம் இங்கு இருக்கிறது. The gospel has been preached. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. You must press through. நீங்கள் இதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். Somebody say hallelujah. Hallelujah. Somebody say hallelujah. Hallelujah. சொல்லுங்க.